வணக்கம். இன்று நாளில் முக்கியமான செய்திகளோடு, பொதுவாக அண்மை காலமாக செய்திகள் இருந்தாலே அவ்வளவு நல்ல செய்திகளாக இருக்காது. விலை உயர்வு, தடை, தட்டுப்பாடு, இப்படியான விடயங்களை தான் நாங்கள் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நல்ல செய்திகள் மூன்றோடு இந்த செய்தி தொகுப்பை ஆரம்பிப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த காலத்து நல்ல செய்திகளை தேடி தேடி கேட்டு கேட்டு அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த மூன்று செய்திகள் முதலாவது சற்று முன்னர்வழியான ஒரு செய்தி. இந்த பண்டிகை காலத்தை முன்னிட்டு, குறிப்பாக சித்திரை புத்தாண்டு வரப்போகிறது, இருக்கின்ற கோவிடிலும் தட்டுப்பாடிலும் தடையிலும் என்ன புத்தாண்டு என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் அதுவும் வரத்தானே வேண்டும். அந்த புத்தாண்டை முன்னிட்டு வெளிநாட்டிலிருந்து வருகின்ற வருவாய் தொகைக்கு $1.20 மேலதிகமாக வழங்கப்படும் என்று சொல்லி மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. இது முதலாவது செய்தி. இரண்டாவது, கோவிட் மரணங்கள் குறைவை காட்டிக் கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளிலும் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை 11 என்று குறிப்பிடப்படுகிறது. எனவே கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை கட்டுக்குள்ளே வந்து கொண்டிருப்பதாக நாங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பது முக்கியமானது. மூன்றாவது, லிட்ரோ கேஸ் நிறுவனம் கப்பலில் இருந்து வந்து சேர்ந்த எரிவாயு கொள்கலங்களை தரையிறக்குவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது. இந்த மூன்று செய்திகளோடு சேர்த்து கொழும்பின் பல இடங்களில் எரிவாயு சிலிண்டர்களுக்கு இருந்த தட்டுப்பாடு இன்றைய நாளில் நீங்கியதை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனாலும் சில இடங்களில் முன்பதிவுகளை மேற்கொண்டிருந்தோருக்கு மாத்திரமே கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டிருந்தன. இன்றைய நாளில் உங்களுக்கான கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்தால் நாளை, நாளை மறுதினம், அடுத்த நாள் என்றுதான் வந்து சேரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது செயற்கை தட்டுப்பாடா, இல்லாவிட்டால் உண்மையிலேயே கேஸ் சிலிண்டர்கள் இல்லையா என்ற கேள்வி பல்வேறு கேள்விகளாக இருக்கின்றன. நாங்கள் விரிவான காணொலிக்குள்ளே செல்ல முதல் இன்னும் சில விடயங்கள். நிதியமைச்சரின் கையெழுத்தோடு அத்தியாவசியமற்ற பொருட்கள் என்று சொல்லப்படுகின்ற பெரிய ஒரு பொருட்களின் பட்டியலுக்கான தடை, இறக்குமதி தடை கொண்டு வரப்பட்டிருந்தது. அதுபோல் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம், அப்படி என்றால் என்ன, என்ன காரணத்துக்காக இது கொண்டு வரப்பட்டது, இதற்கும் எதிர்ப்பு இருக்கிறதா, இப்படியான விடயங்களை சொல்லப் போகிறேன். அதுபோல முக்கியமான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடும் என்று காலை வழி வந்த செய்தியை மாலையிலே அமைச்சர் மறுத்திருக்கிறார். இல்லை, அப்படியான தட்டுப்பாடுகள் வராமல் தகுந்த நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் எடுக்கப்படும் என்று. இன்னும் ஒன்று, எரிவாயு சிலிண்டர்கள் இப்பொழுது தரையிறக்கப்படுவது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னும் சில அத்தியாவசியமான பொருட்கள் துறைமுகத்திலே தேங்கி இருக்கின்றன. அவற்றை இறக்குவதற்கு போதுமான டாலர்கள் கையிருப்பில் இல்லை என்று சொல்லி அரசாங்க நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. நீங்கள் அரசாங்க நிறுவனத்தினை பணியாற்றுபவரா, அரசாங்க திணைக்களம் ஒன்றினை பணியாற்றுபவரா, உங்களுக்கு இந்த நாளில் ஒரு சுற்று நிருபம் ஒன்று வந்திருக்கலாம். அந்த சுற்று நிருபத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கொஞ்சம் அதிர்ந்து போயிருப்பீர்கள். அதில் உள்ள விடயங்களை ஏனைய துறையினருக்கும் சொல்ல வேண்டி இருக்கிறது, அதை பற்றியும் சொல்லப் போகிறேன். மீண்டும் ரஞ்சன் ராமநாயக் அவரை பற்றிய செய்தி ஒன்று இருக்கிறது, நீதிமன்றத்தை பற்றிய செய்தி ஒன்று. இது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். நாடு இருக்கிற கேட்டுக்கு அரசியல் கட்சிகள் இன்னும் அதிகரித்துக் கொண்டே போகின்றதா என்று சொல்லி மக்கள் அங்கலாய்க்கும் அளவுக்கு இன்னும் பல அரசியல் கட்சிகள், ஒன்று இரண்டல்ல, ஏராளமான கட்சிகள் தங்களை புதிய அரசியல் கட்சிகளாக, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக, தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளாக அங்கீகரிக்குமாறு விண்ணப்பத்தை விடுத்திருக்கின்றன தேர்தல் திணைக்களத்துக்கு. எத்தனை கட்சிகள் என்று சொல்லி இனிய விடயங்களை பார்க்கலாம். இப்போது முழுமையான காணொலிக்குள் செல்வோம். நாட்டில் கடந்த சில நாட்களாக கப்பலில் வந்து நங்கூரமிட்டிருக்கின்ற ஏராளமான எரிவாயு சிலிண்டர்கள் அடங்கிய கொள்கலங்களை தரையிறக்கும் நடவடிக்கைகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஏற்கனவே நிதியமைச்சரிடமிருந்து $15 மில்லியன் கடன் வசதி செய்யப்பட்டதன் அடிப்படையில் நேற்றைய நாளில் 2600 டன் எரிவாயு சிலிண்டர்கள் தரையிறக்கப்பட்டன. இன்றைய நாளில் அதே போல 3500 டன் தரையிறக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. நேற்றைய நாளில் வந்து சேர்ந்த எரிவாயு கொள்கலங்களின் அடிப்படையில் தான் இன்றைய நாளில் கொழும்பின் பல்வேறு இடங்களுக்கும் இந்த எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே லிட்ரோ நிறுவனம் தொடர்ந்து வரும் காலப்பகுதியில் இந்த நாட்டில் நிலவுகின்ற தட்டுப்பாடை முற்றுமுழுதாக நீக்கலாம் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. அதேவேளையில் இன்று காலையில் அத்தியாவசியமான மருந்து பொருட்களுக்கு எதிர்வரும் காலத்தில் தட்டுப்பாடு நிலவலாம் என்று செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. இந்த செய்தி பற்றி தேடி ஆராய்ந்தோம். குறிப்பாக சிறுநீரகம், புற்றுநோய் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும், சுவாச நோய்கள் போன்றவற்றுக்குமான மருந்துகளுக்கு இருவார காலங்களில் தட்டுப்பாடு நிலவலாம் என்று இந்த நாளில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. டாலர் பிரச்சனை காரணமாக இவற்றை இறக்குமதி செய்வதில் சிக்கல் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த டாலர் பிரச்சனை முதலில் உருவான காலகட்டத்தில் உடனடியாக சுவாசம் சம்பந்தப்பட்ட, வாய் சம்பந்தப்பட்ட, அதுபோல இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான மருந்துகளுக்கு உடனடியாகவே தட்டுப்பாடு நிலவியது. இப்போது அரசாங்கத்திலும் இது பற்றிய பேச்சு நிலவிக் கொண்டிருப்பதாகவும், அரசாங்க நிறுவனங்களிலும் இந்த மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை 2 வாரங்களில் உருவாகும் என்று கருதப்பட்டது. ஆனால் இந்த நாளில் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன, துறைக்கு பொறுப்பான சுகாதாரத்துறை அமைச்சர், ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்கின்றனர். இல்லை, அரசாங்கம் இப்படியான நிலை ஒன்று மீண்டும் உருவாவதற்கு இடமளிக்க மாட்டாது, இதற்கான தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், மருந்துகள் என்பவை மிக அத்தியாவசியமானவை, உயிர் காக்கக்கூடியவை, எனவே அவற்றுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஏற்கனவே மேற்கொள்ள ஆரம்பிச்சாச்சு என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். இன்னொரு பக்கம் நிதியமைச்சு இன்றைய நாளில் இறக்குவதற்கான அத்தியாவசியமற்ற 367 பொருட்களின் பட்டியல் ஒன்றை தயார் செய்து அதை வர்த்தமானி மூலமாக அறிவித்திருக்கிறது. இவற்றுக்கான இறக்குமதி தடை அமுலுக்கு வருகிறது என்று
இன்றைய நாளில் கையொப்பமிட்டு நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவின் கையொப்பத்தோடு இந்த அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. இந்த வர்த்தமானியை பொறுத்தவரையில் இருக்கின்ற 367 பொருட்களை தேடி பார்த்தால் உண்மையில் அத்தியாவசியமற்றவைதான். சீஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள், காய வைத்த மீன், அதுபோல சில வகை மீன்கள், சில வகை வாசனை திரவியங்கள், உணவுப் பொருட்களுக்கு மேலதிகமாக சேர்க்கின்ற சில சேர்க்கைகள் 367 பொருட்கள் இவ்வாறு பட்டியலிடப்படுகின்றன. இதில் இருக்கின்ற விடயம் என்னவென்னு சொன்னால், இந்த பொருட்களுக்கான இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட முற்கூட்டியே அனுமதி பெற்றுக்கொண்டு இந்த பொருட்களை இறக்குமதி செய்யலாம், மேலதிக தீர்வையோடு மேலதிக வரிகளோடு இறக்குமதி செய்யலாம் என்பதுதான் நிதியமைச்சர் சொல்லியிருக்கின்ற விடயம். எனவே இதை இவ்வளவு காலமும் மிரக்கி வந்த இறக்குமதியாளர்களுக்கு இருக்கின்ற முக்கியமான விடயம், ஏற்கனவே நீங்கள் இறக்கி கொண்டிருந்தால் அது பற்றிய நியாயமான காரணங்களை நீங்கள் முன்வைத்து தீர்வைகளை குறைத்துக் கொள்ளக்கூடிய வழிவகையும் இருக்கின்றன. நிதியமைச்சரிடம் இருந்து அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும். அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க துறை சார்ந்த அமைச்சர்கள், அதுபோல அரசு அலுவலகங்கள், திணைக்களங்கள் போன்றவற்றுக்கு இந்த நாளில் அவசரமான சுற்றறிக்கை வந்து அனுப்பப்பட்டது. இந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த மிக முக்கியமான விடயம், பிற்பகல் 2:30 பிறகு ஏசி கட், மேலதிக எரிபொருள் வழங்கப்படாது, மின்சாரத்தை மிகச் சிக்கனமான முறையில் பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு 29 விடயங்கள் அடங்கிய ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே நிதி பற்றாக்குறையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த நிதியை எங்கே சேமிக்கலாம், அதுபோல் அனாவசிய செலவுகளை எங்கே கட்டுப்படுத்தலாம் என்ற திட்டங்களை அமல்படுத்தி இருக்க நேரத்தில், ஏற்கனவே நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு, ஆளும் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும், மிக முக்கியமான அதிகாரிகளுக்கும் இரவு நேரத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வீதி விளக்குகளை குறைத்துக் கொள்ளுமாறு, நிறுத்திக் கொள்ளுமாறு உத்தரவிட்டிருந்தார். கொழும்பு நகரத்தின் பல இடங்களை இப்பொழுது இரவில் பார்த்தால் நிறைய மின் விளக்குகள் இப்பொழுது அணைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், குறிப்பாக தெருவிளக்குகள். அதுபோல அரசாங்க அலுவலகங்களிலும் 2:30 பிறகு ஏசி மற்றும் மின்விசிறிகள் போன்றவற்றின் பாவனையை குறைக்க வேண்டும், ஏசி முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்படுகின்றது. அதுபோல மேலதிகமான எரிபொருளுக்கான தடையும் விதிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது, நல்ல விடயம்தான். அதை வெளியிலே ஒரு சிலர் வேடிக்கையாற்றின விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். அரசாங்க அலுவலர்கள் இங்கே 2:30 பிற அலுவலகங்களில் இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தார்கள். இனி இனி அந்த துறை சார்ந்தவர்கள் இதையும் கவனித்துக் கொண்டால் நல்லது. அதை வெளியிலே சில ராஜாங்க அமைச்சுகளுக்கும் சில அமைச்சுகளுக்கும் புதிய நடவடிக்கைக்கான அறிவித்தல்கள் இன்றைய நாளில் கொடுக்கப்பட்டதும் இங்கே முக்கியமானது. இந்த அரசாங்க நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்கள் மிக முக்கியமானது. இதை அரசாங்க நிறுவனங்கள் மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற தனியார் நிறுவனங்களிலே பணியாற்றுவோர், உங்கள் வீடுகளிலே இதை நீங்கள் கடைக்கொள்ளலாம், அதுபோல உங்கள் அலுவலகங்களிலே இதை கடைக்கொள்ளலாம். தனியார் நிறுவனங்களின் பொறுப்பதிகாரியாக நீங்கள் இருக்க வேண்டிய தேவை கிடையாது. உங்கள் நிறுவனத்திலே அக்கறை கொண்டவராக, இல்லாவிட்டால் உங்கள் மின் கட்டணங்களில் அக்கறை கொண்டவர்களாக நீங்களும் இதை செய்யப்படுத்தி பார்க்கலாம். முழுமையான விடயங்களை ஆங்கிலத்தில் அப்படியே என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலும் அதுபோல யூடியூப் கம்யூனிட்டி பக்கத்திலும் நான் பதிவிடுகிறேன். இப்போதைக்கு நீங்கள் இதில் சொல்லப்படுகின்ற சாராம்சங்களை கவனியுங்கள். மின் தூக்கியில் ஒருவர் இருவர் மட்டும் பயணிக்காமல் அதிகபட்சமாக எத்தனை பேர் பயணிக்க முடியுமோ அத்தனை பேர் பயணிப்பது, அதுபோல மின் விசிறிகளை தேவைக்கேற்ப ஏற்றது போல மட்டும் பயன்படுத்துவது, ஒரே நேரத்தில் 2-3 மின் விசிறிகள் ஒரே இடத்தில் காற்று போக வேண்டிய தேவை கிடையாது. காலை வேளையிலே வெப்பம் குறைவாக இருக்கின்ற நேரத்திலே சுத்தமான காற்று வருகின்ற இடத்திலே ஜன்னல்களை திறந்து வைத்தல், அதுபோல முடியுமானவரை 2:30 பிறகு இந்த மின்வெளி சீராக்கி என்று சொல்லப்படுகின்ற ஏசி பயன்படுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது பகல் நேரங்களில், ஏனைய நேரங்களில் கூட தேவையற்ற நேரங்களில் ஏசி பவரை நிறுத்தி மின் விசிறிகளை பயன்படுத்துவது, அதுபோல மின் குமிழ்களில் அதிகமான ஒளியை உமிழ்கிற, அதிகமான மின்சாரத்தை எடுத்துக்கொள்கிற மின் குமிழ்களை குறைத்து மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய மின் குமிழ்களை, அதுபோல முடிந்தால் சூரிய மின்கலங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது, இப்படியான விடயங்கள் அடங்கிய பல்வேறு முக்கியமான குறிப்புகளோடு 29 அறிவுறுத்தல்கள் அரசாங்க நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவற்றையும் கவனியுங்கள். இதே போல அரசாங்க நிறுவனங்களிடம் மட்டுமல்ல, அந்த நிறுவனங்களுக்கு உதாரண புருஷர்களாக விளங்கக்கூடிய நாங்கள் அனுப்பி வைத்தோமே 225 பேர் மக்கள் பிரதிநிதிகள் என்று நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்களே, அவர்களிடமும் இந்த இதனம் சபாநாயகர் மஹிந்தயாப்ப அபேவர்தனை இப்படியான முக்கியமான கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். நாடாளுமன்றத்திலும் அமைச்சரவை அலுவலகங்களிலும் அவர்களது வீடுகளிலும் அவர்களது உத்தியோகபூர்வ இல்லங்களிலும் மின்சாரத்தை சிக்கனமாக பாவித்து நாட்டின் அபிவிருத்திக்கு உதவுமாறு அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த டாலர் பிரச்சனைக்கும் சேர்த்து ஒரு கோரிக்கை அவர் விடுத்திருந்தார் சொன்னால் நல்லது. உங்கள் வீட்டில் இருக்கின்ற டாலர்களையும் கொண்டு வந்து அரசாங்க கஜானாவுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அவர் கோரிக்கை விடுத்திருந்தால் நல்லது. அதை அவரும் செய்ய மாட்டார், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கவனித்துக் கொள்ள மாட்டார்கள். நாங்களாவது அடுத்த முறை வாக்குறுதி கேட்டு வரும்போது கோரலாம். இந்த வேளையில் இப்பொழுது இந்த தனிநபர் பாதுகாப்பு சட்டம் மூலம் இதிலே அடங்கியிருக்கிற விடயங்களை பற்றி பார்க்கலாம். இந்த தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் மூலம் இது நாடாளுமன்றத்திலே சில விவாதங்களுக்கு பிறகு திருத்தங்களோடு நிறைவேறியது. இதை சமர்ப்பித்தவர் இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சரான நாமல் ராஜபக்ச. இந்த தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் மூலமானது கொண்டுவரப்பட முதல் இதற்கான எதிர்ப்புகள், விமர்சனங்கள் இருந்தன. இது குறிப்பாக ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்படுகின்ற ஒரு சட்ட மூலம், இதன் அடிப்படையில் பாதுகாக்கப்படுவோர் ஊடகங்களினால் வெளிப்படுத்தப்படுகின்ற சில விடயங்களிலிருந்து தப்பிக்கப் போகின்றார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது. ஆனால் இதை பற்றி நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லும்போது, இல்லை, இது ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது அல்ல, மாறாக வரம்பு மறுகின்ற விடயங்களை தடுப்பதற்காக, தனிநபர் தரவுகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட
அந்த ரங்கங்களை பேணுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம். இது பல்வேறு நாடுகளிலும் அமுலில் இருக்கின்றது. ஏற்கனவே இலங்கையிலே ஆர்டிஐ என்று சொல்லப்படுகின்ற தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் இருக்கின்ற நேரத்தில் அது எல்லை மீறி பயன்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்டது என்பதை விளங்கப்படுத்தியிருக்கிறார். இனி வரும் காலத்தில் இதை பற்றி சட்டங்கள் அறிந்தவர்கள், இன்னும் ஆளுமை பெற்றவர்கள் ஆகியோர் மூலமாக இது வாத பொருள் ஆக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்துக்காக சிறையில் அடைக்கப்படுகின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ரஞ்சன் ராமநாயக்க உயர்நீதிமன்றத்தில் இன்றைய நாளில் வழக்கு விசாரணைகளின் இரண்டாம் அமர்வுக்காக கொண்டு வரப்பட்டார். அவர் மீதான இரண்டாவது வழக்கின் குற்றத்துக்காகத்தான் அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்திருந்தார் என்பது முக்கியமானது. இந்த வேளையில் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது, அவர் தன்னுடைய குற்றத்துக்காக மன்னிப்பு கேட்க தயார். இந்த நீதிமன்ற அமர்வு எவ்வாறு இருக்கும், இவர் மீதான விசாரணைகள் எவ்வாறு எடுத்துக் கொள்ளப்பட போகின்றன என்பதை நாங்கள் தொடர்ந்து அவதானிப்போம். இப்படி இருக்கும்போது தமிழகத்தில் இருந்த ஒரு செய்தி, அதுவும் இலங்கை பற்றிய ஒரு செய்தி, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட மிக நீண்ட காலம் சிறையில் இருக்கின்ற பேரறிவாளனுக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பது இங்கே முக்கியமானது. அவர் அண்மையில் விண்ணப்ப மனு தாக்கல் செய்திருந்தார். தனது உடல்நலக் குறைவு காரணமாகவும் தனக்கு விடுப்பு காலம் ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்று கூறியும் விண்ணப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய நாளில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இப்போது நாங்கள் அந்த அரசியல் கட்சி விவகாரங்களுக்கு செல்வோம். இப்போது நாட்டிலே தேர்தல் திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு தேர்தலில் போட்டியிட சின்னங்கள் வழங்கப்பட்ட 79 அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. தேடி பார்த்தால் 79 கட்சிகள் இருக்கின்றனவா என்று கேட்டால், எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு 1-2 கட்சிகள் இருந்தாலும் தேர்தல் காலத்தில் ஏராளமாக முளைத்து வரும். இதற்கெல்லாம் பெரிய டிமாண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்போது இன்னும் 76 புதிய விண்ணப்பங்கள் இந்த வருடத்தில் மட்டுமே கிடைக்கப்பெற்றிருப்பதாக தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கடந்த வருடத்தில் சில கட்சிகள் ஃபில்டர் செய்யப்பட்டு இந்த கட்சிகள் வைத்துக் கொள்ளப்படலாம், அதுபோல இவை தேர்தலில் போட்டியிட முடியாது, இவற்றை இந்த காரணத்துக்காக தேர்தல் கட்சிகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேர்தல் திணைக்களம் அறிவித்திருந்தது. இப்போது மேலும் 76 புதிய கட்சிகள், ஒரு சின்ன நாட்டுக்கு ஏற்கனவே 225 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவையா என்று பல பேர் ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது இன்னும் 76 கட்சிகள் தேவையா என்ற கேள்வியும் எழுகிறது. இன்று இரவும் யுக்ரைனை பற்றிய புதிய தகவல்கள் அடங்கிய புதிய விடயங்கள், யுக்ரைன் கடல் நிலவரமாகிய விடயங்களை பற்றி தொகுத்து தர காத்திருக்கிறேன். சீனா இப்பொழுது மத்தியஸ்தம் வகிக்கும் நிலைக்கு தான் தயார் என்று சொல்லி அறிவித்திருக்கிறது. இது எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம், இந்த அப்பம் பிரிக பூனையை கூப்பிட்ட கதையாக இது இருக்குமா என்பது சர்வதேச அரசியல் புரிந்தவருக்கு தான் தெரியும். ஆனால் இலங்கையர்கள் 27 பேர் யுக்ரைனிலிருந்து தாங்கள் வர தயாரில்லை, அங்கேயே தங்கியிருக்க முடிவெடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே 100 இந்தியர்கள் இந்திய தூதரகம் மூலமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முதலில் ரஷ்ய ஜனாதிபதியிடமும் பின்னர் யுக்ரைன் ஜனாதிபதியிடமும் பேசி இந்திய தூதரகம் மூலமாக வெளியே எடுக்கப்பட்டிருக்க நேரத்தில் இலங்கையர்கள் சில பேரும் அவ்வாறு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கே இருக்கின்ற இன்னும் 27 இலங்கையர்கள் தாங்கள் தொடர்ந்து அங்கே தங்கி இருக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார்கள்.